ஓசூர் பேருந்து நிலையம் அருகே சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் ஒரே நேரத்தில் இரண்டாவது முறையாக அகற்றப்படுவதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் அருகே சாலையில் ஆக்கிரமிப்பு செய்து மழைநீர் செல்ல இடையூறாக இருப்பதாக கூறி கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வியாபாரிகள் எதிர்ப்புக்கிடையே மாநகராட்சி அதிகாரிகள் 30 கடைகளை அகற்றியிருந்த இந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் வியாபாரிகள் கடைகள் அமைத்து கொண்டதால் ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக மாநகராட்சி அதிகாரிகள் பேருந்து நிலையம் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை மீண்டும் நேற்று அகற்றி வந்தனர். தங்களது வாழ்வாதாரமாக இந்த கடைகளை நடத்தி வருவதால் வேறு இடத்தை ஒதுக்கிவிட்டு கடைகளை அகற்றிக்கொள்ள வேண்டுமென மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் நகர போலீசார் வரவழைக்கப்பட்டு பின்பு கடைகளை வியாபாரிகள் அகற்றிக்கொள்வதால் மாநகராட்சி அதிகாரிகளே பழக்கடைகள் உள்ளிட்ட 30 கடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். என் பேரு கௌரவம்மா. நாங்க 35 வருஷமா கடை போட்டுக்கிறோம். 31 வருஷமா எங்களுக்கு இந்த தொல்லை எதுவுமே இல்ல. தண்ணி வரும், நாங்களா தள்ளுவோம், உட்காருவோம், வியாபாரம் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு டார்ச்சர் பண்ணி எங்களுக்கு கடையை விட மாட்டாங்க. எங்க என்ன நினைப்பு வச்சாலும் எந்த நினைப்பாகல. 3 நாள் பண்டிகை வச்சுன்னு சர்க்கெல்லாம் கொண்டாந்து கொட்டி நிக்கிறோம். அந்த சர்க்கை கொண்டாந்து கொட்டி எல்லாம் நாசமா பேசி அல்லுங்கன்றாங்க. நாங்க அல்றதா அவங்க அல்றதா ஒன்னும் தெரியல. இத்தீன் வரைக்கும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். 15 நாள் ஒரே சமயம் எங்களை டார்ச்சர் பண்றாங்க. எங்களால கடை வச்சு வாழ முடியல, பழிக்க முடியல. ரொம்ப யூஸ் வைக்கிறாங்க பாரு. அந்த தண்ணி வந்தா தள்ளி பாரு. இதெல்லாம் புண்ணு, இதெல்லாம் பொண்ணு. ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு காயில இருந்தா செலவு பண்ணிருக்கிற ஒண்ணும் தெரியல. தள்ளுபதெல்லாம் தள்ளுறாங்க, கவனம் வராங்க. உங்களால்தான் பிரச்சனைன்றாங்க. எங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. வாழ்க்கை ஒளியே காட்ட மாட்டாங்க. இந்த இதெல்லாம் கொடுத்து லோன் என்ன கொடுத்துங்க? லோன் கையெழுத்து அவங்க தான் போடுறாங்க. அந்த லோன் எப்படி நாங்க கட்டுறது? பயணம் எப்படி கட்டுறது? கணக்கையில வாங்கிக்கிறீங்க பயணம் செய்த நம்பி. ஒரு சொத்து பத்திரம் கேட்கல, ஒரு ஆதாரம் கேட்கல. கடை நம்பி எங்களுக்கு பைனான்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 பைனான்ஸ் கட்டுறோம். யாரை நம்பி கொடுத்தாங்க? கடை நம்பி கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம வாழ முடியல சார். இப்படி எல்லாம் டார்ச்சல் பண்றாங்க. வீணாரணை சார்தான் இவ்வளவு பண்றது. பிசி அங்கங்க அங்கங்க பிடிசி அனுப்புறாங்க சார். அங்கங்க வந்து எங்களை டார்ச்சல் பண்றாங்க. எங்களால இங்கே வாழவே முடியல சார். அதுக்கு என்ன வாழ்வு? எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, ஆதாரம் கொடுங்க. ஒழுக்கி பழிக்கிறதுக்கு வேட்டை காட்டுங்க சார். பேர் ஜெயலட்சுமிங்க. நாங்கள் என் பேர் ஜெயலட்சுமி. நான் தருமபுரி மாவட்டம். நாங்கள் வந்து இப்போ ஒரு 30 வருஷமாக இங்கே வியாபாரம் பண்ணுறோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து எங்களை வந்து எடுத்துன்னு போங்க, உங்கள் கடையை எடுத்துன்னு போங்க, இன்னும் இதுக்கு மேலே கடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நகராட்சி முனிசிபாலிட்டி முன்னால். நாங்கள் வந்து எங்கே போடுறது? நாங்கள் எங்களுக்கு எந்த வழியும் தெரியாது சார். நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் வியாபாரம் பண்ணினுக்குறோம். இதை வச்சு நாங்கள் 15 பைனான்ஸ் நல்லது கெட்டதெல்லாம் இது தான் பண்ணுறோம். எங்கள் வகுத்து பொழப்புக்காக நாங்கள் ஓரமாக கடை சாலையோர கடை போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். எங்களை வந்து எடு எடு எடுன்னு காய்கறியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க சார். 50 தேங்காய் போச்சு. எனது தேங்காய் தேங்காய் கிரேடு எல்லாமே பழிச்சுன்னு எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ மீண்டும் வந்து எங்களை வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் வந்து கடையை தூங்குறாங்க. வி நாராயண சார் வந்து அவங்க முழுசா வந்து இங்க வைக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப போராட்டம் பண்றாங்க சார். எங்களுக்கு எந்த வழியும் தெரியல. இந்த 3 மணிக்கு நேற்று 3 மணிக்கு மழை வந்துச்சு சார். நாங்கள் அந்த 3 மணிக்கு மழையில இடுப்போம் மட்டும் தண்ணி. அந்த தண்ணியிலே வந்து நாங்கள் எல்லாம் வாரின்னு போய் அந்த நகராட்சி முன்னாடி அந்த டான்ஸ் மரத்தான மேலே வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் சார். அந்த தண்ணி போடுறதில் யாரும் எதுவும் வந்து பண்ணுறதில்ல. எங்களை வந்து கடையை தூக்கணும் தான் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க சார். இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து எங்களுக்கு என்ன வழின்னு தெரியல. நாங்கள் எங்கேயோ ரோட்டு மேலே உட்காந்து பிச்சை எடுக்கிறதா இல்லை இது வந்து கடை போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுறதா? அவங்க தான் சார் எங்களுக்கு முடிவு பண்ணணும். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் சாப்பிட்டு 15 நாள் ஆச்சு சார். நியாயமாக சாப்பிட்டு 15 நாள் ஆச்சு. 15 நாள் எங்களை தொடர்ந்து இதே மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. போய் மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கினோலாமா, போய் ஏதோ அது இது வாங்கினோலாமன்ற எண்ணமே இல்லை சார். ஒரு நாளைக்கு ஏதாவது தெரியாமல் போட்டுன்னு வந்தால் 3 நாளைக்கு வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். அதேவா அண்டி ஒண்டி வாங்க அண்ணா என்ன வேணும், தம்பி என்ன வேணும், பாப்பா என்ன வேணும் கூப்பிட்டு கூப்பிட்டு உள்ள மறைச்சி வச்சு நாங்கள் ஏதோ கள்ளக்கடத்தில் வியாபாரம் பண்ணுற மாதிரி நாங்கள் நடத்துகிறோம் சார். அப்படி இருக்கிறவங்கள வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி எங்களை எடு எடுன்றாங்க. ஃபைனான்ஸு 5 புக்கு வச்சுருக்குறோம். எதோ இல்லாத கொடுமைக்கு அடுத்தவங்கிட்ட போனாக்கா நாங்கள் ஃபைனான்ஸை என்ன எவ்வளோமா அக்ரிமெண்ட் போடுன்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எங்கள் கடையை நம்பி இன்னைக்கு 10,000 5,000 கொடுக்குறாங்க சார். அதை வச்சு நாங்கள் எங்கள் பொழப்பை நடத்தின்னு போகிறோம்.
எந்த பிள்ளையும் வந்து சோறு போடுறதில்ல, யாரும் போடுறதில்ல. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் சேர்த்து 3 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த ரோட்டில் ஒரு கடையை போட்டு தான் சார் நாங்கள் பொழப்பு நடத்துகிறோம். நாங்கள் யாருக்கிட்டையும் நாங்கள் போய் பிச்சை எடுக்கணுன்றது இல்லை. நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு பதில் நாங்கள் 10 ரூபா சம்பாரிச்சு நாங்கள் ரோட்டில் ஒரு கடை போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் சார். பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு வந்து இந்த கடையை விடணும். நாங்கள் பாரு இந்த கடைச்சி வந்து அந்த கடைச்சி வரைக்கும் ஓரமாக போட்டு நாங்கள் சாலையோர மக்கள் நாங்கள் எங்கேயும் போகிறத முடியவே முடியாது. நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் ஓரமாக போட்டு நாங்கள் கடை போட்டு வியாபாரம் பண்ணுவோம் சார். அவ்வளோ கஷ்டமாக்குது, அவ்வளோ ஆதியாகமாக்குது எங்களுக்கு. எங்களுக்கு வேற தொழில் எதுவும் செய்ய முடியாது சார். எங்களுக்கு வந்து பாரு உடம்புக்கு சரியில்லை, கை வலி, கால் வலி, மூட்டு வலின்னு காலையில் 5 மணிக்கு போகிறோம், ஏதோ மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரோம், போட்டு உக்காந்து 10 ரூபா சம்பாதிக்கிறோம் சார். அது சம்பாதிக்கிறது கூட வேணான்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகணுமா அவங்க வழி சொன்னால் சரி சார்.